தமிழக மின் வாரியத்தில் கடந்த 9 மாதமாக செய்யாத பராமரிப்பு பணிகளை கடந்த 10 நாட்களில் திட்டமிட்ட இலக்கை விட கூடுதலாக 42,000 பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லையில் மின்வாரிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின்வாரியத்தை பொறுத்தவரை வருகின்ற அனைவரும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு குறிப்பாக மின்தடை என்று பேசினார்கள். கடந்த 9 ஆட்சியில் கடந்த 9 மாசம் பராமரிப்பு பணிகள் செய்யலன்னு சட்டமன்றத்தில் சொன்னோம். பல்வேறு குறுக்கீடுகளை செய்தார்கள், பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். நான் ஒரே ஒன்றுதான் கேட்டோம், கடந்த ஆட்சியில 9 மாசம் பராமரிப்பு பணிகள் செய்தீர்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், கடைசி வரைக்கும் அது பதிலே சொல்லல. ஏன்னா நம்ம அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களே செய்ய வேண்டாம், எந்த பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டாம், அந்த ஆட்சியாளர்களே உங்களுக்கு எல்லாம் உத்தரவு போட்டு செய்யலை. ஏன்னா அவர்கள் செய்தார்கள் செய்யவில்லை என்பதல்ல, உடனடியாக பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக 10 நாட்களில் முதலமைச்சரிடத்தில் அனுமதியை பெற்று 10 நாட்களில் அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து பணிகளை தொடங்கி திட்டமிட்ட இலக்கை விட 42,000 பணிகள் கூடுதலாக நம்முடைய மின்வாரியத்தினுடைய அதிகாரிகள் அலுவலக பெருமக்கள் செய்திருக்கின்றார்கள்.